இந்த விழாவுக்கு வந்திருக்கிற அனைத்தும் அனைவருக்கும் வணக்கம். முதல்ல நான் பாராட்ட வேண்டியது இந்த படத்துட தயாரிப்பாளர் ஸ்ரீனிவாஸ் சம்பந்தம். ஏன்னா நம்ம ஒரு கதை கேட்ட உடனே நம்ம முதல்ல நினைக்கிறது எந்த ஹீரோ போட்டா படம் ஓடும், எந்த டெக்னீஷியன் போட்டா படம் வந்துட்டு நல்லா வரும் அப்படின்னு நினைக்கிற இந்த காலத்துல முழுக்க முழுக்க ஒரு கதையை நம்பி ஒரு படம் எடுத்திருக்காருன்னா நீங்க தான் ஹீரோங்க. இந்த படத்தை வாழ்க்கை சின்ன படம் சொல்லாதீங்க. இந்த படம் 10 மடங்கு வெற்றி பெற்று உங்களுக்கு நல்ல லாபம் கொடுக்கும். என்னுடைய வாழ்த்துக்கள். அடுத்தது ட்ரெய்லர் பார்த்தேன், மாதவன் மாசான ட்ரெய்லர். அதாவது ட்ரெய்லர் பார்த்த உடனே படம் எப்படி இருக்குன்னு புரிஞ்சு போச்சு. ஸோ நம்மளுக்கு 1.5 மாசான டைரக்டர் வந்துட்டு கிடைச்சிருக்காரு. வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் கேமராமேன் ஆனந்த். ஆனந்த் வந்துட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப வேண்டியப்பட்டவர். எப்படின்னா நான் சீரியல்ஸ் பண்ணும்போது ஜார்ஜியாவில் நான் ஷூட் பண்ணேன். அப்போ நான் வந்து கேட்டேன், ஒரு நல்ல கேமராமேன் இருந்தால் நல்லா எடுப்பாங்க, சீரியலாக ஒரு சினிமா மாதிரி எடுக்கலாம் அப்படின்ட்டு. அப்போ ஆனந்த் கூப்பிட்டு போனேன், சினிமாவோட பெருசாக வந்துட்டு எடுத்தாரு. அப்போவே நான் ஆனந்த் கிட்ட சொன்னேன், ஆனந்த் நீங்கள் இங்கே இருக்க வேண்டியவர் கிடையாது, நீங்கள் சினிமாவுக்கு போங்க. அதுக்கு தகுந்த மாதிரி இந்த படம் பார்த்த உடனே அவர் எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணியிருக்காருன்றது தெரிஞ்சு போச்சு. பார்த்துக்கலாமே. அடுத்தது எங்கள் ஹீரோ கார்த்திக். கார்த்திக் வந்துட்டு எங்கள் வீட்டு பிள்ளை மாதிரி எங்கள் குடும்பத்துக்கு ரொம்ப வேண்டிப்பட்டவர். அதாவது வந்து நான் ஸ்ரீதேவி மேம் கூட கொஞ்சம் நெருங்கி பழகிருக்கேன். அவங்கெல்லாம் ஷூட்டிங் வரும்போது ஒரு ஓரத்தில் சேர் போட்டுட்டு ஒன்றும் தெரியாமல் ஒரு புக்கு வச்சுக்கிட்டு உட்காந்து படிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ நான் நினைப்பேன், இவங்க இப்படி இருந்தாங்களே, யார்கிட்ட பேச மாட்டாங்க, அவ்வளோ சாஃப்டாக அவ்வளோ இப்படி இருப்பாங்க. ஆனால் ஷார்ட் அங்கே வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே கேமரா அதுவும் அப்படிப்பட்ட ஒரு மகாநடி அவங்க. அந்த குடும்பத்திலேருந்து வந்திருக்கிற கார்த்தி கண்டிப்பாக அதே பிளட்டு. அவர் பார்த்த இந்த பூனை பால் குடிக்குமான மாதிரி இருப்பார். ஆனால் ட்ரெய்லர் பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. இந்த படத்தை வந்துட்டு சூப்பராக வந்துட்டு பார்த்துட்டு எல்லோருக்கும் மேடையில் இருக்கிற அனைவருக்கும் வணக்கம். அண்ட் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த இந்த குழுக்கு எல்லாருக்கும் வணக்கம். தேங்க் யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். டைனோசர் குழுவ வாழ்க்க வந்திருக்கும் எல்லோருக்கும் எனக்கும் கார்த்திக் நல்லா பண்ணியிருக்காரு. அண்ட் லாட் ஆஃப் பீப்புள் ஹவ் டோல்ட் மீ தட் இது நம்ம கார்த்திக்காக இப்படி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் ஐ லைக் டு தேங்க் சீனி த ப்ரொடியூசர் அண்ட் டிரெக்டர் மாதவன் ஹூ ஹஸ் காட் த பெஸ்ட் அவுட் ஆஃப் கார்த்திக். கரெக்டா எப்படி ஒரு நியூ ஃபேஸை எப்படி காட்டினா அது வந்து போய் நல்லபடியா சேரும் ஆடியன்ஸ்க்கு, அது ஒரு பெப்பியா இருக்கும், ஒரு மாசா இருக்கும்னு அவர் கரெக்டா அந்த பாயிண்ட் பிடிச்சி பண்ணியிருக்காரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். And it's true hard work. So, definite success will come. And my bestest wishes to the entire team of Dinosaur. Thank you. Thank you so much, ma'am. So, press media, Kandipa vandha indha padam. Oru sila vaarthigal pesuvadhukkaga ennoda aizhaikkiren. அனைவருக்கும் அனைவருக்கும் வணக்கம். தேங்க்யூ சார் ஃபார் கம்மிங் டு அவர் லான்ச். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இந்த படம்
பண்றதுக்கு முன்னாடி ஐ ஹவ் டன் சிவலிங்கா யோல் நோ ஐ திங்க் ஸோ. அதுக்கப்புறம் டொமினோ கூட படம் பண்ணேன். இப்போ மாதவன் சார் வந்து கதை சொன்னார். ஃபஸ்ட்டு கதை சொன்னவங்கயே நான் கரெக்டாக எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் அதை இன்னும் நான் ரிவ்யூவில் பார்த்தேன், ரொம்ப ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தார். சீரியஸாக லைக் நான் நடிச்சதுக்காக சொல்கிறேன், சீரியஸாக பண்ணும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி அவர் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு மாதவன் சார். அண்ட் கார்த்தி ஹவ் டன் கிரேட் ஜாப் ஆக்சுவலி. இங்கே ஒரு ஒரு கேரக்டருமே வந்து அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. சீனி உங்களோட சூப்பராக இருந்துச்சு. அண்ட் சாரி சாரி மேம் ரிஷி சாரி சாரி ரிஷி உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. யாமினி லவ் டன் கிரேட் ஜாப். அண்ட் எல்லாருமே படத்தில் பண்ண எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. எஸ்பெஷலி டெக்னீஷியன்ஸ் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே என்னோட நன்றி. ஒரு விஷயம் இங்கே சொல்லணும்னு நினைக்கிறேன். அடக்கம் அமரல் குறிக்கும், அடங்காமை ஆறுகள் குறிந்துவிடும் சொல்லுவாங்க. எப்பவுமே நம்ம கிரவுண்டடா எவ்வளவுக்கு எவ்வளவு கிரவுண்டடா இருக்கமோ அவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம லைஃப்ல நெக்ஸ்ட் லெவல் வருவோன்றது இந்த டீம். எஸ்பெஷலி இந்த டீம் ரொம்ப கிரவுண்டடா இருக்காங்க. ஸோ அது அதோட வெற்றியை பார்க்கணும்னு நான் கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம லைஃப்ல என்ன ஒரு சுச்சுவேஷன், பெரிய படம் சின்ன படம் இது மாதிரிலாம் கிடையாது. சக்சஸ்ஃபுல் ஆகும்ன்ற எந்த விஷயத்துல நம்ம போனாலும் யாராலையும் கிடைக்க முடியாது சக்சஸ். இதுதான் உண்மை. ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி, ஸ்ப்ரெட் லவ். ஏன்னா எனக்கு உண்மையான அன்பு கிடைக்கிறது தான் கஷ்டம். அன்பு மட்டும் பகிர்ந்து. தேங்க்யூ ஸோ மச். ஒரு சில வார்த்தைகள் பேசுறதுக்காக அன்போடு அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். இது ரொம்ப ஸ்பெஷல் மூமெண்ட் எங்களுக்கு. அவங்க சொன்ன மாதிரி ஒரு சோல்ஃபுல் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணும்போது, ஒரு ப்ராஜெக்ட் பண்ணும் போது நம்ம இந்த ப்ராஜெக்ட் என்ன கொடுக்க முடியும், இதுல இருந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ஆஸ் அன் ஆக்டரா நான் எப்படி க்ரோ ஆக முடியும் அப்படிங்கிறது தான் நான் பார்ப்பேன். அதுல வந்து இதுல எனக்கு நிறைய லேர்னிங் கிடைச்சிருக்கு. ஃபர்ஸ்ட்லி அந்த சென்னை ஸ்லாங், அது ஈஸியாக நம்ம வராது. அது ஈஸி நினைச்சேன், ஆனால் இல்லை. அது மாதவனோட ஹெல்ப்பால் ஒர்க் ஷாப்ஸ் பண்ணி பண்ணி ஃபைனலி அந்த ஸ்லாங் வர்ற வரைக்கும் அவர் விடலை. இந்த அம்மா கொஞ்சம் போல்டான அம்மா. ஸோ அவங்களோட பாடி லாங்குவேஜ் அதுலாம் கொஞ்சம் ஒர்க் பண்ண வேண்டியிருக்குது. பட் நீங்கள் பேரு பார்த்துருப்பீங்க, இதை மிக்ஸ் பேக்கேஜ் அவங்க சொன்ன மாதிரி நீங்கள்லாம் சப்போர்ட் பண்ணணும்னு நான் எதிர்பார்க்குறேன். அண்ட் யூ வில் நாட் டிசப்பாயிண்ட் யூ. தேங்க்யூ ஸோ மச். மதுரைக்கும் பிரஸ் மீடியாவுக்கும் வணக்கம். இது நடக்குதுன்னு ஃபீல் பண்ணும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. பிகாஸ் திஸ் இஸ் நாட் ஒன்லி ஏ லாங் ஜர்னி பட் சோல்ஃபுல் ஜர்னி. நான் தான் சொல்றேன் ஏன் லாங் ஜர்னினா, 2019 இந்த ஃபிலிம் ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் 2 இயர்ஸ் கோவிட் அப்படின் போய் வி ஆல் புட் இன் அவர் பெஸ்ட். அண்ட் படம் முடிஞ்சு ட்ரெய்லரும் வந்துருச்சு. ஸோ நீங்கள் ட்ரெய்லரை பார்த்து என்ஜாய் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஏன் நான் சோல்ஃபுல் ஜேர்னின்னு சொன்னேன்னா, திஸ் வாஸ் நாட் லைக் அ மூவி ட்ரோ. நம்ம வந்து ரெகுலர் ஃபிலிம் ஷூட்டிங் மாதிரியோ ஷூட்டிங் ஸ்பாட் நடக்கிற மாதிரியோ இல்லை. திஸ் இஸ் மோர் லைக் அ ஃபேமிலி. அதுதான் நான் சொல்வேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் திங் எல்லாருமே நியூ ஃபேஸஸ் அண்ட் எல்லாருமே அவங்க பெஸ்ட்டை போடுறோம். ஸோ இங்கே இருக்கிற ஒரு ஒரு ஆர்டிஸ்ட்டும் நாங்கள் வந்து வி டோன்ட் கால் பேர் எனி சார் சார் அந்த மாதிரி இல்லை. இப்போ ஜானகி மேம் நடிச்சிருக்காங்கன்னா நாங்கள் மேம் அப்படின்னு சொல்லி சொல்ல மாட்டோம். அம்மா அப்படின்னு கூப்பிடுவோம், இல்லை மாமின்னு கூப்பிடுவோம், இல்லை வேற யாரெல்லாம் அண்ணான்னு கூப்பிடுவோம். ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ எப்படிமா நான் புட் இன் தேர் பெஸ்ட் அண்ட் யா. ஸோ நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணுவோம், நீங்கள் தான் என்கரேஜ் பண்ணோம். ஓகே ஃபைன், நியூ ஃபேஸஸ் தான் புது குரூ அப்படின்னு நினைக்காதீங்க. பாசிட்டிவ் நெகட்டிவ் எதுவாக இருந்தாலும் நாங்கள் எதுக்கு தயாராக இருக்கோம். ஸோ நீங்கள் அந்த ரிவ்யூ கொடுத்தாதான் நாங்கள் நெக்ஸ்ட் டைம் ஏதாவது நெகட்டிவாக தான் கரெக்ட் பண்ணிக்க முடியும், பாசிட்டிவாக இருந்தால் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். ஸோ கண்டிப்பாக சின்ன படம் நினச்சி எதுக்கு லைக் நான் பேசிக்கலாக ஆடியன்ஸ் கிட்ட ஏதாவது அப்ளை ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன். சரி நியூ மூவி தானே, நியூ காஸ்ட் ரூல்ஸ் எதுக்கு நினைக்காதீங்க. நீங்கள் பாசிட்டிவாக நெகட்டிவ் ஏதோ ஒன்று அக்னாலேஜ் பண்ணால் மட்டும்தான் இந்த படம் வெளியே வந்து எல்லாரையும் பேசும். ஸோ எங்களுக்கும் அது பெரிய பூஸ்டாக இருக்கும். ஸோ இதில் நடித்த எல்லா ஆர்டிஸ்ட் டெக்னீஷியன்ஸ் க்ரூ எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். எஸ்பெஷலி மோனி சார், ராகுல் சார் எல்லாருக்கும் தேங்க்ஸ். அண்ட் ப்ரொடியூசர் ஸ்ரீனிவாஸ் சார் அண்ட் கார்த்திக் சார் எல்லாரும், அஃப்கோர்ஸ் டிரெக்டர் மாதவன், ஹி புட் ஹிஸ் ஹார்ட் அண்ட் சோல் இன் திஸ் ஃபிலிம். பிகாஸ் ஒரு ஒரு ஆர்டிஸ்டையும் ஆடிஷன் பண்ணி அது ஒர்க் ஷாப் பண்ணி நியூ மூவி பண்ணுற மாதிரி அவர் தெரியல.
he was so into the film. So Kandipa, I love my success of the number. And thank you so much, Shankar, for the Pathe Krishna. Thank you.